நண்பா, மறுபடியும் இந்த மாஸ்டர் டாக் சேனல் மூலமா உங்களை மீட் பண்றது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் என்ற பேர் கேட்டாலே ரொம்ப பேருக்கு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு அலர்ஜியா இருக்கும், அது நான் பக்கமே போறதே கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு நார்மலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ரொம்ப பேர் சி படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஜாவா படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஏன் பைத்தான் படிக்கிறது கூட ரெடியா இருக்கிறாங்க. பட் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னா அது ஏதோ ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது நார்மலான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதை எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப பிரசன்டேஷனுக்கு போலாம். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன நேமில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்ற நேமில் இருந்துச்சு. அந்த டைமில் ஜாவா வந்து ரொம்ப ஒரு பெரிய பாப்புலர் லாங்குவேஜாக இருந்துச்சு. அதனால் ஜாவாவை கிரியேட் பண்ண எங்கர் பிரதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லைவ் ஸ்கிரிப்டை ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் வச்சாங்க. நாளடைவில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஜாவாலேருந்து வெளியே வந்து இப்போ இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகக்கூடிய ஒன்று தான் என்னது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரொடக்ஷன். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காண்டா யூஸ் பண்ணுறதா என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். அதான் ஆல்ரெடி HTML இருக்கே ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HTML வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் வெப்பேஜ்னா ஒரு கான்ஸ்டன்டான கண்டென்ட்டை வியூ பண்ணி காமிக்கிறதுக்காண்டி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் HTML யூஸ் பண்ணுறோம். சரி, ரைட். நெக்ஸ்ட் CSS என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கண்டென்ட்டை கலர்ஃபுல்லாகவும் ஸ்டைலிஷாகவும் மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். HTML இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கலர்ஃபுல்லாகவும் ஸ்டைலிஷாகவும் மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா CSS யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராக்டிவ் அப்படின்னா ஒரு பிஹேவியரான ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு யூசரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் ஜாவாஸ்கிரிப்ட்னால தான், அதனால் அது ஜாவாஸ்கிரிப்ட்னால தான் முடியும். ஒரு யூசரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து HTML மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து CSS, அதுக்கு ஸ்டைல்ஸ் அண்டு கலர்ஃபுல்லாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஆக்ஷன் கொடுக்கறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டோட கோடு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக்குக்குள்ளே தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட கோடு எல்லாத்தையும் நம்ம எதுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ண முடியும் HTML ப்ரோக்ராமில். ஒன்று இன்பில்டாகவே HTML கோடிங்குள்ளே எழுத முடியும், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுக்கு. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஜாவாஸ்கிரிப்டை டைப் பண்ணி .js அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா HTML கொடுக்கலாம். இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அண்டு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்ரெடி HTML கோடிங் எல்லாருக்குமே தெரியும், HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் டேக்கு, பாடி டேக்கு, பாடி டேக்குள்ள ஹெட்ரு ஒன் H1ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ப்ரௌசரில் வியூ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரௌசரில் வியூ பண்ணுறதுக்கு என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா document.writeoff. அந்த document.writeoff குள்ளே டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தாலும் எங்கே வியூ ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசரில் வியூ ஆகும். ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னா document.write எழுதியிருக்கேன். இந்த document.write HTML டேக்குள்ளே வெளியில் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஓகேங்களா, ரைட். எங்கே தான் எழுதணும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ஸ்கிரிப்டுங்கிற டேகுக்குள்ளே தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை நான் நார்மலான ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் ரன் பண்ணுறேன், .html சேவ் பண்ணுறேன், எங்கே வியூ ஆகும் அப்படின்னா ப்ரௌசரில் ரன் ஆகும். ஓகே, ப்ரௌசரில் இப்போ நான் ரன் பண்ணி ஒரு அவுட்புட்டை ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஹாய் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது HTML டேக்கில் நம்ம யூஸ் பண்ணி ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. கண்டிப்பாக HTML ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கிரிப்டுங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள். எந்த லாங்குவேஜ் படித்தாலும் கண்டிப்பாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், அந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணுறோம், எதுலையோ ஒரு இதில் போய் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மேக்ஸிமம் ஈஸியாக ஒரு லாங்குவேஜை நம்மளால் லேர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, வேரியபிள்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம எல்லோரும் எல்லா லாங்குவேஜிலும் யூஸ் பண்ண மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண
போகிறோம். கண்டிப்பாக ஆல்ஃபாபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், நியூமரிக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட், எல்இடி லெட் இல்லைனா வேர், இந்த ரெண்டு டேட்டா டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட், இதுதான் டேட்டா டைப். நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிளோடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம எதுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு HTML ஹெட்டு பாடிங்கிற டேகுக்குள்ளே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன், வேர். வேர்ங்கிறது இங்கே என்னது, டேட்டா டைப். நேமுங்கிறது வேரியபிளோடைய நேம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், மாஸ்டர் அப்படிங்கிறத நேமுக்கு அசைன் பண்ணியிருக்கேன், சிங்கிள் கோட்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2020 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அலர்ட் அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அலர்ட்டை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ரோல் நம்பர் அப்படிங்கிற ஒரு ரோல் நம்பரை இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஆட் ரைட் ரோல் நம்பர் 2020ங்கிறது இந்த ரோல் நம்பரில் அசைன் ஆயிருக்கும், அதை டாக்குமெண்ட் ஆட் ரைட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா 2020 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஓகே, கண்டிப்பாக வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது எல்லாமே ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். வேரியபிள்ஸுங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் வந்து எல்இடி லெட் இல்லைனா வேர், இந்த ரெண்டு டேட்டா டைப்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அலர்ட், அலர்ட் ப்ராம்ப்ட் விண்டோ. ஓகேவா, ரைட், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். இது மறுபடியும் HTML-க்குள்ளே ஸ்கிரிப்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அலர்ட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா என்னுடைய வெப்பேஜில் ஒரு பாப்அப் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும், ஒரு மாடல் விண்டோ மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த அலர்ட் மெசேஜுங்கிறது என்னுடைய எப்போ நான் ப்ரோக்ராம் என்னுடைய வெப்பேஜ் ரன் ஆகுதோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். எப்போ அந்த அலர்ட்டுங்கிற கோடிங் லைன் வருதோ அந்த லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எங்கே போக முடியும் அப்படின்னா என்னுடைய வெப்பேஜுக்கு என்னையால் போக முடியும். ரைட்டா, இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ளே அலர்ட் ஆஃப் அலர்ட் மெசேஜ் டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆட் ரைட்டில் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அங்கே டபுள் கோட்ஸ்க்குள்ளே அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்கிறது எனக்குள்ளே எனக்கு அலர்ட் மெசேஜாக வியூ ஆகும். நான் ஓகேன்னு எப்போ கொடுக்குறனோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வெப்பேஜே ரன் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ஆட் ரைட்டில் பிரிண்ட் ஆகி காமிக்கும். இதை ரொம்ப ரொம்ப சிம்பிள், அலர்ட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வியூ ஆகிறதுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறதும் லைக் அலர்ட் மாதிரியே தான் வியூ ஆகும். பட் ப்ராம்ப்ட்டுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எனக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோவில் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ஒரு பாப்அப் விண்டோவில் வியூ பண்ணி காமிக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். லெட் ஏஜ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ஆஃப், ப்ராம்ப்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஒன் வந்து டிஃபால்ட்டாக என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் வேல்யூ. இது வந்து ஆப்ஷனலான வேல்யூ தான். செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷனல், ஃபஸ்ட் ஒன் பேராமீட்டர் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். என்ன ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த ப்ராம்ப்ட்னாலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வியூ ஆகிறதா என்னது அப்படின்னா ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் ஓல்ட் ஆர் யூ, அதாவது அலர்ட் மெசேஜ் மாதிரி தான் வந்திருக்கும். ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு வந்திருக்கும். எங்கே கொடுத்துருக்கோம், அது ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நம்ம ஹவ் ஓல்ட் ஆர்யின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆர்குமெண்ட்டுங்கிறது ப்ராம்ப்டினால என்ன செய்யும் சொல்லியாச்சு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணும் சொல்லியாச்சு. இந்த 100 அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஃபால்ட் வேல்யூவாக அசைன் ஆயிருக்கும். 100ங்கிறது ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கோம். இந்த 100 நம்ம கொடுக்கல அப்படின்னா இங்கே எம்டி டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும். நான் இங்கே 10 கொடுத்து ஓகே அப்படின்னா இங்கே செகண்டில் இருக்கக்கூடிய அலர்ட் மெசேஜுக்கு அது பாஸ் ஆகும். யூ ஆர் 100 இயர்ஸ் ஓல்டு, யூ ஆர் 10 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜில் வியூ பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி யூசரோட பிஹேவ் பண்ண வைக்கிறது தான் என்னது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப வெப் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு லூப்பிங் அண்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது நார்மலாக C++ ஜாவா மாதிரியே ஒரு ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒயில் யூஸ் பண்ணிக்கலாம், டூ ஒயில் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கிரிப்டுங்கிற டேகுக்குள்ளே நம்ம எல்லாமே இப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிற முடியும்.
ஓகேவா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டோடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் அதோடைய அட்வான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே.